Hi friends, welcome to Priya's Food Love. இன்னைக்கு நம்ம சேனல்ல அடை தோசை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். அடை தோசை செய்யறதுக்கு நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். 1/2 கப் பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. பச்சை அரிசி கூடவே 1/2 கப் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 லெமன் சேர்த்ததும் 6-7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க அந்த பருப்பு கூடவே. இப்போ இது கூட தண்ணியை சேர்த்து ஒரு 2 மணி நேரம் போல இத நாம ஊற வைக்கணும். நாம சேர்த்த அரிசி பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. அதனால நான் மிக்ஸி ஜார்க்கு மாத்தி அரைக்க போறேன். பாருங்க, நம்ம மிக்ஸிலே இந்த மாவு அரைச்சாச்சு. நம்ம எப்பயே இட்லி தோசை கரைக்கிறப்பல நைஸா அரைக்காம கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சுக்கணும். இந்த அளவுக்கு கொர கொரன்னு இருக்கணும். இப்போ இந்த மாவுல சேர்க்கிறதுக்கு நம்ம தாளிப்பு சேர்க்க போறோம். அதுக்கு சின்னதா கடாய் வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் போல கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்ச எல்லாத்தையும் இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இது கலக்கும்போது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் நல்லா காயிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கல் நல்லா காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவை தோசை ஊற்றிக்கோங்க. நல்லா மெலிசாவே வரும். இது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு சேர்க்கல. உங்களுக்கு தேவைன்னா நீங்க மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாவு கூட. இந்த சைடு ஃபுல்லா நல்லா வேகட்டும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதை லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல வேக விடுங்க. இந்த சைடும் இப்போ நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட அடை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.